நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் செந்தில் பாலாஜியை மட்டும் செய்வது எதனால் சவுக்கு சங்கர் வெளியிட்ட பகீர் தகவல் யாருக்காக வலை என்னப்பா சங்கர் அவர்கள் என்ன தகவலை சொல்லிட போறாரு அவர் பகீர் தகவல் வெளியிட்டார் என்று சொல்லல நியாயமா இருக்குமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இன்னைக்கு திமுக அல்லோல கொல்லோல படுதுன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் படாத பாடுபடுறாருனா அதுக்கு காரணம் இந்த சவுக்கு சங்கர் தான் என்பது உங்களுக்கு தெரியும் ஒரு தனி மனிதன் மீது தொடுக்கப்பட்ட ஒரு ஊழல் புகார் செந்தில் பாலாஜி என்ற ஒரு தனி மனிதன் மீது தொடுக்கப்பட்ட ஒரு ஊழல் புகார் அந்த ஒரு ஊழல் புகாருக்கு இன்னைக்கு ஒட்டுமொத்த கட்சியும் அந்த கட்சி மீது சுமத்தனப்பட்ட ஊழல் புகார் என்று களத்தில் இறங்கி செந்தில் பாலாஜி அவர்களை காப்பாற்றுவதும் முதலமைச்சர் அவர்கள் வந்து வீடியோ வெளியிடுவதும் அதையும் தாண்டி ஒரு தனி மனிதன் மீது சுமத்தப்பட்ட ஊழல் புகாருக்காக ஒட்டுமொத்த கூட்டணி கட்சிகளும் நேற்று களத்தில் இறங்கி போராட்டம் நடத்துவதும் வரலாற்றில் இதுதான் முதல் முறை இவற்றிற்கெல்லாம் காரணக்கத்தா யார் தெரியுமா நம்ம சவுக்கு சங்கர் அவர்கள்தான் ஒவ்வொரு டாஸ்மார்க்லேயும் பத்து ரூபா வாங்குற விஷயமா இருந்தாலும் சரி செந்தில் பாலாஜி அவர்கள் கட்டி வருகின்ற பேலஸில் போய் ஃபோட்டோ எடுத்து போட்டு எப்பா செந்தில் பாலாஜி அவர்கள் இத்தனை கோடிக்கு வீடு கேட்டுறாரு எங்கிருந்து பணம் வந்தது என்று சொல்லி சமூக வலைத்தளங்களில் வைரலாக்கினதும் சரி பத்து ரூபாய் பிரச்சனையை ஊடகங்கள் கையில் எடுத்து பேச வச்சதாக இருந்தாலும் சரி இந்த சவுக்கு சங்கர் தான் அதையும் தாண்டி வெறுமனு பத்து லட்சத்துக்கு செந்தில் பாலாஜனுடைய தம்பி மாமியார் வந்து செந்தில் பாலாஜி தம்பியினுடைய மனைவிக்கு கோடிக்கணக்கான ரூபாய் நிலத்தை குறைவான விலைக்கு கை மாற்றிருக்காருண்ணா ஸோ இதில் எவ்வளவு ஊழல் உள்ளே அடங்கியிருக்கும் அப்படின்னு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சவுக்கு சங்கர் தான் இந்த சவுக்கு சங்கர் கொளுத்தி போலனா அமலாக்கத்துறையானது செந்தில் பாலாஜி அவர்களை டார்கெட் பண்ணிக்கவே மாட்டாங்க அதோட ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருகின்றேன் என்று லஞ்சம் வாங்கினதைய அடிப்படையில் உச்ச நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் செந்தில் பாலாஜியோட வீட்டில் வந்து சோதனை நடத்தினதா இருந்தாலும் சரி அமலாக்கத்துறை கடைசியில் செந்தில் பாலாஜி அவர்களை அள்ளிக்கிட்டு போனதா இருந்தாலும் சரி பிள்ளையார் சுழி போட்டது நம்முடைய சவுக்கு சங்கர் அவர்கள் தான் அவர் தான் இன்னைக்கு வந்து சொல்றாரு செந்தில் பாலாஜியை மட்டும் குறிவைத்து அடிப்பது எதற்காக என்ற விஷயத்தை இருக்கின்றார் செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோக் அமலாக்கத்துறை ஆஜராக வேண்டும் என்று கேட்டுச்சு எங்க அந்த அசோக்கு அதே மாதிரி செந்தில் பாலாஜியுடைய மனைவியும் வந்து பாத்தீங்கன்னா அமலாக்கத்துறையானது ஆஜராக சொன்னாங்க செந்தில் பாலாஜி அவர்களை வந்து காவல்து எடுத்து விசாரிக்க வேண்டும் அது விஷயம் ஆனால் வெளியே தான் இருக்காங்க அவங்க எல்லாம் அமலாக்கத்துறையில் வந்து ஆஜராகணுமா இல்லையா ஆனால் செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் அவங்க தம்பியை தலைமறைவாக்கிட்டாரு ஒருவேளை செந்தில் பாலாஜிக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா சிறைக்குள்ள போயிட்டாரனோ இல்ல அமலாக்கத்துறையுடைய கஸ்டடிக்கு வந்து விசாரணையில ஏதாவது உளறிட்டார்னா அடுத்து அசோக் அவர்கள் வந்து அப்ரூவர் ஆகிடுவார் அதனால சொல்ல மாட்டேன் நீ எங்கேயாவது சுற்றி திரிந்து நீ அப்புறம் அமலாக்கத்துறை கிட்ட மாட்டி நீ ஏதாவது உலர் வச்சிருக்கி விடு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் அசோக் அவர்களை வந்து தலைமறை ஆக்கி வச்சிருக்கிறாரு இந்த செந்தில் பாலாஜி அவர்கள் அவங்க மனைவி ஆஜராகிருக்கலாமே என்று சொல்லுகின்ற போது அங்கதான் ஒரு பெரிய டுஸ்ட் இருக்கிறது செந்தில் பாலாஜியை கூட இருந்து கவனிச்சுக்கிறது யாரு மருத்துவமனையில் அதனால் அவங்க மனைவியும் வந்து பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறை கிட்ட ஆஜராகலை ஸோ இப்படி அமலாக்கத்துறை ஆனது செந்தில் பாலாஜி அவங்க தம்பி அவங்க மனைவி இவங்க அத்தனை பேரையும் சாமி வந்து ஆஜராக என்று அழுத்தம் தருவது அத்தனையும் செந்தில் பாலாஜியை குறிவைத்து அடிப்பதுக்காக கிடையாது செந்தில் பாலாஜி மூலமாக வேற ஒரு பெரும் புள்ளிக்கு வலை வீசி இருக்கிறது அமலாக்கத்துறை அதோட நம்ம அண்ணாமலையா இருந்தாலும் சரி எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருந்தாலும் சரி அடிக்கடி பொது வழியில் ஒன்று சொல்லுவாங்க என்ன தெரியுமா செந்தில் பாலாஜி அவர்களை முதல்வர் போய் சந்திக்கிறார் என்றால் என்ன அர்த்தம் அண்ணாமலை கூட ஒரு நக்கலாக சொல்லியிருப்பார் அடிச்சு கூட கேட்பாங்க ஐயா என் பேரை சொல்லிடாதே அப்படின்னு முதலமைச்சர் அவர்களும் பக்குவமா கேட்பாங்க தம்பி என் பேரை சொல்லிடாதப்பா செந்தில் பாலாஜி என்று உதயநிதி ஸ்டாலினும் அதோட அதட்டி கேட்டா கூட என் பேரை சொல்லிடாதே என்று சபரிசன் அவர்களும் ஓடி போய் செந்தில் பாலாஜி கிட்ட வந்து ரகசியத்தை சொல்லிட்டு வந்திருக்காங்க செந்தில் பாலாஜியை காப்பாற்றுவது மூலமாக தங்களை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருப்பார் நேற்று கூட முப்பதாயிரம் கோடிக்கும் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து டாஸ்மாக் கடையில் கோடி கோடியாக சம்பாதிச்சு திமுக தலைமை குடும்பத்துக்கு கொடுத்ததுக்கும் தொடர்பு இருக்கிறது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னார் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் டாஸ்மாகில் வருகின்ற வருமானம் என்பது வரி கட்டினது பாதி வரி கட்டாடுறது பாதி நேரடியாக தொழிற்சாலையில் மது உற்பத்தி ஆகி நேரடியாக விற்பனை மையத்துக்கு வருகுது டாஸ்மாக் நிறுவனத்துக்கு போய் அங்கிருந்து மதுக்கடைகளுக்கு வருவது கிடையாது டாஸ்மாக் நிறுவனத்துக்கு தொழிற்சாலை மூலமாக மது சென்றால் வரி கட்டியாக வேண்டும் ஸோ டாஸ்மாக் கடைகள் பாதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மது தொழிற்சாலையிலிருந்து நேரடியாக மது வருகிறது அதனால கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாதமும் ரெண்டாயிரம் கோடிக்கு மேலாக திமுக தலைமை குடும்பத்துக்கு போகுது என்று நேற்று எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருப்பார் அதனால தான் நம்முடைய பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொன்னாரு ஒரே வருடத்தில் கலைஞர் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் சம்பாதித்ததை விட ஒரே வருடத்தில் சபரிசனும் உதயநிதி ஸ்டாலின் முப்பதாயிரம் கோடி அளவுக்கு சம்பாதித்திருக்கின்றார்கள் இந்த செந்தில் பாலாஜி அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா சபரிசனும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சம்பாதிப்பதுக்கான சோர்ஸ் ஸோ இவரை பிடிச்சா ஒட்டுமொத்த கூட்டத்தையும் பிடித்து விடலாம் என்பது அமலாக்கத்துறைக்கு தெரிஞ்சிருக்குது அதனால தான் தமிழகத்தில் முப்பத்தி நான்கு அமைச்சர்கள் இருக்கின்றார்கள் முப்பத்தி நான்கு அமைச்சர்களும் சம்பாதிக்கின்றார்கள் முப்பத்தி நான்கு அமைச்சர்கள் சம்பாதித்தாலும் செந்தில் பாலாஜியை மட்டும் குறிவைப்பது எதற்காக அதோட முப்பத்தி நான்கு அமைச்சர்கள் வந்து லஞ்சம் வாங்காமல் லஞ்சம் வாங்குறாங்க செந்தில் பாலாஜி அவர்களும் லஞ்சம் வாங்குறாரு இல்லைன்னு சொல்லலை ஆனால் மற்ற அமைச்சர்களுக்கும் செந்தில் பாலாஜி அவர்கள் லஞ்சம் வாங்குவதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்குதுன்ட்டு நம்முடைய சவுக்கு சங்கர் அவர்கள் அந்த ரகசியத்தை சொல்றார் முப்பத்தி நான்கு அமைச்சர்களும் அவங்க கீழே வேலை பார்க்கின்ற ஊழியர்களும் ஒப்பந்ததாரர்களும் சம்பாதித்தாலும் எவிடன்ஸை கண்டுபிடிக்கவே முடியாது அவங்க பயந்து மறைந்து அதையெல்லாம் வாங்கி பதுக்கிறாங்க ஆனால் செந்தில் பாலாஜி பக்காவா ஊர் உலகத்துக்கே தெரிந்து ஒரு பாட்டில் மேலே பத்து ரூபாய் வாங்குறார் அதே மாதிரி ஒரு கேஸுக்கு அறுபது ரூபாய் எழுபது ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா மறைமுகமாக டாஸ்மாக் நிறுவனத்திடமிருந்து வாங்குறார் இது அங்கே வேலை செய்கின்ற ஊழியர்களுக்கும் தெரியும் அதே மாதிரி டாஸ்மாக் கடைகளுக்கோ டாஸ்மாக் நிறுவனத்துக்கோ மதுவை கொண்டு வந்து இறங்க ஒப்பந்ததாரர்களுக்கும் தெரியும் இருந்தாலும் அவங்களால பேச முடியாது மற்ற துறை மிரட்டுறது கிடையாது அதே மாதிரி வந்து ஒப்பந்ததாரர்கள் மிரட்டுறது கிடையாது ஆனால் செந்தில் பாலாஜி அந்த ஊழியர்களே வெளியே வந்து சொல்றாங்க என்ன அமைச்சர் மிரட்டுகின்றார் அமைச்சருடைய ஆட்கள் மிரட்டுகின்றார்கள் என்று செந்தில் பாலாஜி மீது அவங்க ஒப்பந்ததாரர்களும் அவங்க ஊழியர்களும் பயங்கரமாக குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அதோட ஒரு பாட்டில் மேலே இவ்வளோ வாங்கி நீ கொடுத்து தான் ஆக வேண்டும் என்று அவங்க ஊழியரை நிர்பந்தம் பண்றாரு அப்படி நீ மட்டும் வாங்கலான்னு வச்சுக்கிங்களேன் உன்னை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன் இல்லை சசுன் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுகின்றார் இப்படி மிரட்டி வெளிப்படையாக லஞ்சம் வாங்குகின்ற இந்த செந்தில் பாலாஜியுடைய ஊழல் ஊர் உலகத்துக்கே தெரியும் இவ்வளோ பணம் செந்தில் பாலாஜி மட்டுமே வச்சிக்க மாட்டாரு வேற எங்கேயோ போய் சேருது என்று சொல்லித்தான் அமலாக்கத்துறையானது செந்தில் பாலாஜி அவர்களை டார்கெட் பண்ணி வேற யாருக்கோ வலை வீசுது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் செந்தில் பாலாஜி கைது என்ற உடனே ஒட்டுமொத்த திமுகவும் அல்லோல கொல்லோலப்படுதுனா அப்போ யார் பின்னணியில் இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சவுக்கு சங்கர் அவர்கள் சொல்லிட்டு அதுலயும் செந்தில் பாலாஜி அவர்கள் அமலாக்கத்துறையில மாட்டிட்டாரு ஆனா இருந்தாலும் தொடர்ச்சியாக செந்தில் பாலாஜி விடாம அடிக்கிறியப்பா சவுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது செந்தில் பாலாஜி பொறுத்த வரைக்கும் இந்த சமுதாயத்துக்கான எதிரி மற்ற அமைச்சர்கள் அந்த மாதிரி கிடையாது தொடர்ந்து திமுகவுக்கும் இந்த செந்தில் பாலாஜி எதிரி இன்னைக்கு திமுகவுடைய எல்லா பேரும் கெட்டுப்போனதுக்கு யார் காரணம் இந்த செந்தில் பாலாஜி பணத்தை கொடுத்து யாரையோ மயக்கினதுனால செந்தில் செயல்பாடுகளை யாருமே கண்டுக்கல செந்தில் பாலாஜி எங்கிருந்து வந்தார் எத்தனை ஆண்டு காலம் திமுகவில் இருந்தார் ஸோ அவருக்கேன் இத்தனை முக்கியமான பதவிகள் அப்போ இவரு சரியா கலெக்ஷன் பண்ணுவாரு கரெக்டா கலெக்ஷனை கட்டுவாரு என்ற ஒரே எண்ணத்தினால தான் செந்தில் பாலாஜிக்கு திமுக தலைமை குடும்பமானது இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கிறது செந்தில் செந்தில்பாலாஜியை பொறுத்த வரைக்கும் சமுதாயத்துக்கு மட்டும் எதிரி கிடையாது அதே மாதிரி திமுகவுக்கு மட்டும் எதிரி கிடையாது இவரை விட்டு வைக்க கூடாது ஏன் தெரியுமா இவர் ஒட்டுமொத்த மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எதிரி இவர் ஒரு சமூக விரோதி இன்னைக்கு அவர் கலெக்ஷன் பண்ணுகின்ற ஒவ்வொரு பத்து ரூபாயும் யாருடைய காசு மக்களுடைய வரி பணம் மக்களுடைய உழைப்பு இவ்வளோ தைரியமாக வெளிப்படையாக ஒரு மனுஷன் லஞ்சம் வாங்குறான் இதை யாரும் தட்டி கேட்க முடியாது அப்படின்னா இந்த சவுக்கு சங்கர் அவரை டார்கெட் பண்ணி நான் அடிக்கிறேன் நீங்கள்லாம் சொல்லுவீங்க இந்த சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி அவர்களை ஏன் குறி வச்சார் தெரியுமா சவுக்கு சங்கர் மேலே மீது இந்த செந்தில் பாலாஜி அவர்கள் கேஸ் போட்டுட்டாரு அதனால் செந்தில் பாலாஜி அவர்களை டார்கெட் பண்ணி அடிக்கிறாரு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க வெளிப்படையா சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருந்து இந்த சவுக்கு சங்கர் ஆகிய என் மீது நிறைய வழக்குகள் போட்டாங்க அத்தனை வழக்குகளும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் அதனால் வழக்கு போட்டார் என்பதற்காக செந்தில் பாலாஜி அவர்களை குறி வச்சு அடிக்கலை செந்தில் பாலாஜி எப்பேற்பட்டவர் தெரியுமா திமுக தலைவர் குடும்பம் என் பாக்கெட்டில் இருக்குது முதலமைச்சர் அவர்களே என் பாக்கெட்டில் இருக்கின்றார் என்று நினைச்சுக்கிட்டு யாருக்குமே பயப்படாமல் வெளிப்படையாக வந்து லஞ்சத்தை வாங்குறாரு பத்தாண்டு காலமாக இருந்த அதிமுக ஆட்சியில் இவ்வளோ கோடிகள் கொள்ளடித்தாக திமுக கூட சொல்லலை ஆனால் திமுகவில் அமைச்சராக இருக்கக்கூடிய பிடிஆர் அவர்கள் வந்து ஒரே வருடத்தில் முப்பதாயிரம் கோடி சம்பாரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா எங்கிருந்து போயிருக்கும் செந்தில் பாலாஜி தெரிஞ்சே லஞ்சம் வாங்குறான்னு எல்லாருக்கும் தெரியுமில்ல திமுக ஏன் கண்டிக்காமல் இருக்குது செந்தில் பாலாஜி அப்போது ஒருத்தர் கண்டிக்கணுமா இல்லையா அதனால தான் செந்தில் பாலாஜி அவர்களை நான் இறங்கி அடிக்கிறேன் அப்படின்னு வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் சொல்லுவார் சவுக்கு சங்கர் இத்தனையும் பேசுனதுல நாம் ஒன்று புரிஞ்சுக்கலாம் செந்தில் பாலாஜி அவர்களை குறிவைப்பது நம்ம முதலமைச்சர் அவர்களுக்கு குறிவைத்ததாகத்தான் அர்த்தம் ஸோ செந்தில் பாலாஜி மட்டும் அமலாக்கத்துறை முன்பாக போய் ஆஜரானார் என்றால் கண்டிப்பாக எல்லாவற்றும் சொல்லிவிடுவார் இதை நான் சாமி எனக்கு எதுக்கு வம்பு அண்ணாமலை அவர்கள் சிவகங்கை பொதுக்கூட்டத்துல சொல்லுவார் செந்தில் பாலாஜி அவர்களை திகாருக்கு அனுப்பினோம்னா கக்காதவெல்லாம் கக்கிடுவார் நாற்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் திகார் சிறையில் வெயிலில் வச்சு விசாரித்தா கக்காதவங்க கூட எல்லாத்தையும் வாந்தி எடுத்துட்டு போயிடுவான் அதனால செந்தில் பாலாஜி அவர்கள் உண்மையை சொல்லத்தான் போறாரு முதலமைச்சர் மாட்டத்தான் போறாரு அப்படின்னு நம்ம அண்ணாமலை அவர்களே வெளிப்படையா சொல்லியிருப்பார் அதனால தான் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இவ்வளோ நெருக்கடி ஏன் என்று பார்க்கின்ற பொழுது திமுக தலைவரும் முதலமைச்சரும் ஆகிய அவருக்கான குறி ஏம்பா முதலமைச்சர்கள் இவ்வளோ பதட்டமாக இருக்கின்றார் ஏன் பதட்டம் அடைய வேண்டும் இல்லை முதலமைச்சர் அவர்கள் இதற்கு முன்பாக வழக்கே பார்த்தது இல்லையா இல்லை திமுக அவங்கள யாரும் வழக்கே சந்தித்தது இல்லையா அது என்ன செந்தில் பாலாஜி மீது வழக்கு வருகின்ற போது மட்டும் இவ்வளோ பதட்டம் அப்போது பின்புறமானது ஏதோ இருக்கிறது செந்தில் பாலாஜி அவர்களை இத்தனை நிகழ்வும் நடந்த பிறகும் துறையில்லாத அமைச்சராக நீடிக்க வைப்பது எதனால ஒருவேளை செந்தில் பாலாஜி அவர்களை அமைச்சர் பதவி நீக்கிவிட்டால் ஒட்டுமொத்தத்தையும் சொல்லிவிடுவாரோ செந்தில் பாலாஜி அவர்களை அப்படி மிரட்டுறாரா நவார் என் மீது கை வைக்காதீங்க திமுக காரங்களை என் அமைச்சர் பதவியை பிடுங்காதீங்க பிடுங்கினீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு இருக்குது ஆப்பு அப்படின்னு மிரட்டுறாரா திமுகவில் யாருக்கும் இல்லாத சலுகை செந்தில் பாலாஜிக்கு எதற்காக அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லிவிட்டு வருகிற இருபத்தோராம் தேதி திமுகவினுடைய ஒட்டுமொத்த செயல்பாடுகளுக்கும் விலைவாசி உயர்வுக்கும் செந்தில் பாலாஜி அவர்களை அமைச்சர் வந்து நீக்குவதற்கும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து ஆர்ப்பாட்டம் போறோம் எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் என்று எடப்பாடி பழனிசாமி அதிரடியாக அறிவித்தார் சமூக வலைதளத்தை பார்க்கின்றவங்க மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவை பார்க்கிறவங்களுக்கு மட்டும் செந்தில் பாலாஜினுடைய தகாத செயல் போய் சேர்ந்ததை விட ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் செந்தில் பாலாஜி அவர்கள் யாருக்காக சம்பாதித்து கொடுத்தார் என்ற விஷயம் போய் சேர்ந்து எடப்பாடி பழனிசாமி ஆர்ப்பாட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பித்திருக்கின்றார் ஸோ செந்தில் பாலாஜியை வைத்தால் திமுக ஆடும் என்பதை ஆட்டம் காணும் என்பதை எடப்பாடியும் புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு அதனால தான் அதிரடியாக ஆர்ப்பாட்டத்தையும் அறிவிச்சிருக்காரு அரசியல் விஷயத்தில் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா திமுக தெரிந்தோ தெரியாமலேயோ செந்தில் பாலாஜி என்ற ஒற்றை மனிதனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டாங்க இந்த முக்கியத்துவமே திமுகவுக்கு மிகப்பெரிய எதிரியாக வந்து சேர்ந்து விட்டது திமுக இருக்கின்ற எல்லா சீனியர்களும் செந்தில் பாலாஜிக்கு தருகின்ற அதீத முக்கியத்துவம் வந்து விரும்பவே இல்லை அவங்க தான் சவுக்கு செங்கரிலிருந்து பாஜக வரைக்கும் அமலாக்கத்துறை வரைக்கும் ஆதாரங்களை அள்ளி விட்டுவாங்க கலைஞர் ஆட்சியில் இருக்கின்ற போது இந்த மாதிரி செய்ய மாட்டார் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு அமைச்சர் இருப்பார் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சரியான முக்கியத்துவத்தை கொடுப்பார் அதனால தான் பரவலாக எல்லார் மீதும் புகார் வருமே தன்றி ஒருத்தர் மீது புகார் வந்து அந்த ஒத்த புகார் ஒட்டுமொத்த கட்சியும் முடக்காது ஆனால் இன்றைக்கு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுத்ததுனால சீனியர்களே போட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு அரசியலமைச்சர்களும் சொல்லாமல் இல்லை ஸோ இன்னைக்கு அமலாக்கத்துறைக்கும் பாஜகவுக்கும் சவுக்கு சங்கருக்கும் ஆதரத்தை அள்ளி கொடுத்தது திமுக சீனியர்கள் சொல்லுகின்ற போது திமுக எங்கேயோ கோட்டை விட்டு இருக்கிறது யாரையோ நம்பாதவங்களாம் நம்பி இருக்கிறது அதனால தான் இன்றைக்கி படாத பாடுபடுது என்று சொல்லி திமுக உடன்பிறப்புகள் முணுமுணுப்பதை நம்ம காதால் கேட்க முடிகிறது செந்தில் பாலாஜி குறிவைத்து சவுக்கு சங்கர் அடிப்பதும் அமலாக்கத்துறை வந்து வதைப்பதும் எதற்காக என்பதை தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இந்த வீடியோ பற்றி கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே